ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. சூரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாள்ல நாங்க நேற்றைய நாள்ல வெளிவந்த பிரம்மாஸ்திரம் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துல ஆலியா பட் அதே போன்று ரன்பீர் கபூர் எல்லோருமே சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. சூப்பர் ஹிட்டாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பற்றி இன்றைய நாள்ல நாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இந்த திரைப்படத்தோட கதைக்கு வருவோம். முன்னோர்கள் பல வகையான அஸ்திரங்களை கண்டுபிடிச்சதாகவும் அதுல தான் பிரம்மாஸ்திரத்தை கண்டுபிடிச்சதாகவும் சொல்லப்படுது. அந்த பிரம்மாஸ்திரத்தை காலாகாலமாக காப்பாத்தி கொண்டு வரதாகவும் சொல்லப்படுது. இன்றைய காலகட்டத்துல இந்த பிரம்மாஸ்திரம் மூன்று பேரிடம் மூன்று பகுதிகளாக இருக்கிறதாம். ஏன் அப்படின்னு சொன்னா, மூன்றுமே ஒருவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா பிரச்சனையாகுமாம். அதனால தான் இப்படி மூன்று பகுதிகளாக வச்சிருக்கிறாங்களாம். இதை தெரிஞ்சு கொண்ட படத்தோட வில்லி அந்த மூன்றையுமே கைப்பற்றும் நோக்குல வாராங்க. அந்த வேளையில தான் நம்ம ஹீரோ வாராரு. ஹீரோக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்றத தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு இந்த பிரம்மாஸ்திரம் பற்றியும் இந்த பிரம்மாஸ்திரத்தை கைப்பற்ற ஒரு வில்லி வரப்போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அந்த வில்லி பிரம்மாஸ்திரத்தை கைப்பற்ற கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ முயற்சி செய்யறாரு. அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்றதுதான் இந்த திரைப்படத்தோட மீதி கதை. ஹீரோ பிரம்மாஸ்திரத்தை காப்பாற்றினாரா, அந்த பெண் பிரம்மாஸ்திரத்தை கைப்பற்றினாங்களா, இதுதான் மீதி கதை. இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது ஒரு அட்வென்ச்சர் திரைப்படமாதியும் இருக்கு. பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம்னு சொல்றாங்க, அது இந்த திரைப்படத்துல பேருக்கு தான் பிரம்மாஸ்திரம். ஆனா பாக்குறதுக்கு பீசா மாதிரியே இருக்கு. அந்த பீசாவை மூன்று பகுதியா பிரிச்சு சாப்பிடுற மாதிரி மூன்று பகுதியா பிரிச்சு மூன்று பேர் வச்சிருக்காங்க. அந்த மூன்று பேரும் யாரு தெரியுமா? ஷாருக் கான், நாகர்ஜூன், அமிதாப் பச்சன். சரி, இவங்க மூணு பேருக்கும் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் யாருக்குமே புரியல. கடைசியா அந்த அஸ்திரம் நல்லவங்க கையில கிடைச்சதா அல்லது கெட்டவங்க கையில கிடைச்சதா? சரி, யாரு கையில தான் கிடைச்சது? படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரி, படத்துல ஆலியா பட் இருக்காங்களே, அட ஆமா, இல்ல அவங்கள மறந்துட்டோமே, அவங்க தாங்க படத்தோட ஹீரோயின். இந்த பிரம்மாஸ்திர கதைக்கு இடையில காதல் பாடல் ரொமான்ஸ்னு கொஞ்சம் கலக்கலப்பாகவும் இருக்கும். சரி, இந்த திரைப்படத்தோட இரண்டாம் பாகமும் தேவ் அப்படின்ற ஒரு பேர்ல வரப்போகுது. இந்த திரைப்படம் பாக்குறதுக்கு த்ரில்லிங்கா இருந்தது. சூப்பரான ஒரு படம். முதல் பாகம் மாதிரியே இரண்டாம் பாகமும் ரொம்ப கலர்ஃபுல்லா வரும்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்ததால கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. சரி, பார்க்கலாமே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் எப்படி கலக்கட்ட போகுதுன்னு. சரி, இன்றைய நாள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க பிரம்மாஸ்திரம் திரைப்படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விடயங்களை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.